இந்த ஆயுத பூஜையை நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸின் பட்சணங்களோட சிறப்பா கொண்டாடுங்க. அஸ்வின் ஸ்வீட்ஸ். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்களும் பணி நிரந்தரம் செய்ய கோரி பகுதி நேர ஆசிரியர்களும் 2013 ஆண்டில் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பணி நியமனம் செய்ய கோரியும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களில் பலருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை. இதனால் ஆசிரியர்கள் சங்க பிரதிநிதிகள் அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இடைநிலை ஆசிரியர்கள் சங்க பொதுச் செயலாளர் ராபர்ட், உறுதியான முடிவு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் நாளை நடைபெறும் எண்ணும் எழுத்தும் பயிற்சியில் பங்கேற்கப் போவதில்லை எனவும் தெரிவித்தார். எங்களுடைய அந்த முடிவு எட்டப்படும் வரை நாங்கள் களத்தில் இருப்போம். எங்களுக்கு இந்த முறை கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் இந்த முடிவை அறிவிப்பார் என்ற நம்பிக்கையும் உள்ளது. அந்த அறிவிப்பை பெற்றவுடன் நாங்கள் உடனடியாகவே நாளை நடைபெற இருக்கும் எண்ணும் எழுத்தும் பயிற்சியை நாங்கள் தொடரும். 2013 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களும் சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நியமனம் வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர். முதுநிலை அடிப்படையில் அவங்களை வந்து பணி நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர், தற்போதைய முதல்வர் மாண்புமிகு தலைவர் தளபதியார் அவங்க அறிவிச்சாங்க. ஸோ உரிய தீர்வை முதல்வரோடையும் உயர் அதிகாரியோடையும் கலந்து ஆலோசித்து அமைச்சர் சொல்றதா சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். முதலமைச்சருடன் பேசிவிட்டு நல்லதொரு முடிவை தெரிவிக்கும் வரை களத்தில் போராட்டம் தொடரும் என பகுதி நேர ஆசிரியர்கள் சங்க தலைவர் சேசுராஜா தெரிவித்தார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அழைத்து பேசினார்கள். எங்களது கோரிக்கையை வலியுறுத்தினோம். அவர்கள் நிதி ஆதாரங்களை மற்ற எல்லாம் கலந்து பேசி மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் பேசிவிட்டு நல்லதொரு முடிவை சொல்லுகிறோம். காத்திருங்கள் என்று சொன்னதின் அடிப்படையிலே காத்திருக்கின்றோம். நல்லதொரு முடிவுக்காக அவர்கள் நல்ல முடிவை சொல்லும் வரை நாங்கள் களத்தில் காத்திருப்போம், தொடருவோம். மொத்தத்தில் அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாததை சூசகமாக தெரிவித்த ஆசிரியர்கள் சங்க பிரதிநிதிகள் இறுதியாக முதல்வரின் அறிவிப்புக்கு காத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த ஆயுத பூஜையை நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸின் பட்சணங்களோட சிறப்பா கொண்டாடுங்க. அஸ்வின் ஸ்வீட்ஸ். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள் தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.